வணக்கம். ஹேமாவின் நலபாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஹேமாவின் நலபாகத்தில் வெந்தயக்கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா 300 கிராம் வாங்கியிருக்கு வெந்தயக்கீரை. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, இந்த அளவு போதும். சின்னதாக தான் எடுக்கணும், பெருசாக எடுத்துடாதீங்க. அப்புறம் வெந்தயக்கீரை இனிக்க ஆரம்பிச்சிடும் செஞ்சதுக்கப்புறம். இந்த அளவு ஒரு உருளைக்கிழங்கு, இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே 4 அல்லது 5 பூண்டுப்பல், இதையும் உரிச்சுக்கலாம். இதை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வாணலியை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு, நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சமாக சீரகம், கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இதை நல்லா வதக்குவோம். அடுப்பு சிம்மிலேயே வச்சு தான் செய்யணும் இதெல்லாம். நறுக்கி வச்சுருந்த வெள்ளை பூண்டும் போட்டாச்சு. இப்போ தக்காளி அது கூட போட்டுடலாம். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி விடுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை போட்டுடலாம். எப்போ வெந்தயக்கீரை செஞ்சாலும் அதை கட் பண்ணிடாதீங்க, முழுசாக அப்படியே போடுங்க. சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த வெந்தயக்கீரை அடிக்கடி உடம்புக்கு எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா வதக்கணும். கீரை நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போவே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1 சிட்டிகை மஞ்சள் பொடி. இது கூடவே இந்த சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றின உடனே தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலக்கி வேக வைப்போம். மூடி போட்டு வச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். கீரை வெந்துட்டுருக்கு. ஒரு கிழங்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பிசைஞ்சிடக்கூடாது, கூல் மாதிரி இந்த மாதிரி இருந்தால் போதும். மூடியை இப்படி எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. கீரை நல்லா வெந்திருக்கணும், அதே சமயத்தில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வத்தி இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுகர் இருக்கிறவங்க கிழங்க போடாமல் இப்படியே எடுத்து சாப்பிடலாம், நல்லது அவங்க உடம்புக்கு. மற்றவங்க எல்லோரும் தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறமா தான் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இப்படி போட்டுடலாம். கிழங்கு அப்படியே 1-2 அப்படி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வெந்தயக்கீரை மசியல் ரெடி ஆயிருச்சு. இந்த கீரையினுடைய கசப்பும் உருளைக்கிழங்கில் இருக்கிற இனிப்பும் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.